வணக்கம். சத்குருவே சரணம். கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாத மாதங்கள் என்னன்னு பார்ப்போம். கிரகப்பிரவேசம் என்றால் என்ன? ஒரு கட்டிடம் கட்டுறீங்க, அது தொழிற்கூடமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எந்த ஒரு கட்டிடமோ கட்டி கொண்டிருக்கும் பொழுது அங்கே கிரகங்கள் பிரவேசிக்காது. அதனால் கட்டிடம் கட்டி முடிந்தவுடன் நவக்கிரகங்களை உள்ளே அழைப்பது தான் கிரகப்பிரவேசம். மகா கணபதி ஹோமம் செய்து நவக்கிரகங்களுடைய மந்திரங்களை சொல்லி எல்லா நவக்கிரகங்களும் வீட்டுக்குள்ளே வரணும். ஐந்து பூதங்கள் எப்படி முக்கியமோ அது மாதிரி நவக்கிரகங்களுடன் நல்லாசி இருக்க வேண்டும் என்பதற்காக கிரகப்பிரவேசம், கிரகங்களை இல்லத்திற்கு அழைப்பது. இப்போது கிரகப்பிரவேசம் எந்தெந்த மாதத்தில் செய்யக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் ஒரு பாடல்லையே சொல்லியிருக்காங்க. அந்த பாடலை நம்ம பார்ப்போம். ஆடித்திங்களில் ராவணன் பட்டதும் ஆலமே பெரும் பாரத மார்கழி வீடிட்டான் புரட்டாசி இரணியன் மேவியிலம் சுண்டது மாசியில் பாடி காமன் எரிந்தது பங்குனி பாருக்குள் ஏகினான் மாபலி ஆணியில் வீடிட்டெல்லாம் குடிபுக வேண்டில் ஓடிட்டே துயரம் துன்பம் உலகினிலே. இதெல்லாம் போனீங்கன்னா, வீடு மாறி போனீங்கன்னா தொடர்ந்து துன்பமும் துயரமும் வாழ்க்கை பூரா இருக்கும், அந்த மாதத்தில் போகாதீங்கப்பா அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சித்த புருஷர்கள் யோகிகள் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள். அப்போது நம்ம அதை மறந்துடாமல் ரொம்ப கவனமாக கடைபிடிக்கணும். என்னென்ன மாதங்கள், அதாவது ஆடி புரட்டாசி மார்கழி மாசி பங்குனி, இந்த ஐந்து மாதமும் கிரகப்பிரவேசமோ வீடு விட்டு வீடு மாறி போகிறதோ கூடுமான வரை இருக்கக்கூடாது. அதே மாதிரி கிரகப்பிரவேசத்துக்கு உகந்த நட்சத்திரங்கள் எதுன்னு பார்ப்போம். ரோகிணி, மிருகசீரிடம், புனர்பூசம், திருவாதிரை, பூசம், பூரம், அஸ்தம், சித்திரை, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், அவிட்டம், சதயம், புரட்டாதி. இதில் வளர்புரை நாட்களில் வச்சுக்கணும். கூடுமானவரை எப்பவுமே சந்திரன் வளரணும், தேய்முறையாக இருக்கக்கூடாது. வளர்புரை நாட்கள் ரொம்ப அற்புதமான நாட்கள். அதிலும் கூட கிழமைகள் எப்படின்னு எடுத்தீங்கன்னா, திங்கள், செவ்வாய், செவ்வாய் கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. செவ்வாய் பூமிக்காரகன் அங்காரகனுடைய அற்புதமான நாள், தாராளமாக நீங்கள் கிரகப்பிரவேசம் செய்யலாம். உங்களுக்கு மனசுக்கு ஒப்பிடனா புதன், வியாழன், வெள்ளி, இந்த மூன்று நாட்கள் ரொம்ப அற்புதமான நாட்கள். ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் லீவுன்னு அன்னைக்கு கிரகப்பிரவேசம் வச்சுக்கிறாங்க. அது அவ்வளவு உகந்ததில்லை, வேறு வழி இல்லைன்னா நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அதனால் முன்னோர்கள் நமக்கு சொன்ன இந்த அட்டவணை மிகவும் கவனமாக வாஸ்துப்படி நாம் ஒரு வீடு கட்டுறோம், வாஸ்துப்படி அதை நல்லா சரி பண்ணுறோம். அப்போ அந்த வீட்டில் காலம் காலமாக நம்ம ஒரு தலைமுறையோடு போகிறது அல்ல, நம்மளுடைய நிறைய தலைமுறைகள் அந்த வீட்டில் வாழ்ந்து குழந்தை குட்டிகளோடு சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும்னா இந்த மாதங்கள். நம்ம நிறைய பேர் வந்து மாதங்களையெல்லாம் சரியாக கவனிக்கிறது இல்லை, ஏதோ போய் ஒரு தேதியை சுமாராக குடிச்சிட்டு வந்து அந்த தேதியில் வச்சிடறாங்க. மாதங்களை காப்பாற்றணும், திதிகளை பார்க்கணும், நட்சத்திரங்களை பார்க்கணும், உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கும் அதுவும் ஒத்து போகுதான்னு பார்க்கணும். யார் பேரில் அந்த வீடு இருக்குது, அந்த ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு வைக்கிற அன்னைக்கு சந்திராஷ்டமம் இல்லாமல் இருக்குதா, வெள்ளி எதிரில் இல்லாமல் இருக்கா, அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து நல்ல ஒரு ஆச்சாரியார்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து எப்போ பார்க்கலாம், எப்போ வந்து கிரகப்பிரவேசம் வைக்கலாம்னு சொல்லி அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது சால சிறந்தது. பிரம்ம முகூர்த்தம் என்றால் எல்லாரும் பிரம்மனுக்குரிய நேரம் என்று நினைக்கிறார்கள், கண்டிப்பாக கிடையாது, அது தேவர்களுக்குரிய நேரம். அந்த நாலரையிலிருந்து ஐந்தரை மணி தேவர்கள் பூ உலகத்துக்கு வருகின்ற நேரம். அந்த நேரத்தில் வைக்கும் பொழுது அவர்களுடைய ஆசீர்வாதம், தேவர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கிறது. ஆகையால் அந்த கோமாதா கன்று அதிலிருந்து துவங்கும் அந்த கிரகப்பிரவேசம், அந்த நிகழ்ச்சி சிறப்பாக செய்யுங்கள். கிரகப்பிரவேசம் என்பது அற்புதமான ஒரு நிகழ்வு. ஒரு மனிதனுடைய கனவு என்பது ஒரு வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்து அதிலே குடியிருப்பது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அத்தனை பேருக்கும் மிக விரைவில் நல்லதொரு இல்லம் அமைய எல்லாமல்ல முருகப்பெருமானும் பாமன் சுவாமிகளும் துணையாக இருக்கட்டும். நிகழ்ச்சி பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுங்க. அடுத்து ஒரு நல்ல செய்தியோடு உங்களை மிக விரைவில் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், வணக்கம்.